மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகத்திற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். சென்னையில் மழைநீர் தேங்காத வகையில் நீண்டகால அடிப்படையிலான திட்டங்கள் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 40 ஆண்டுகளாக சென்னை நகரில் வெள்ளநீர் வெளியேறுவதற்காகவும் அவற்றை சேமிப்பதற்காகவும் தமிழக அரசு எந்தவித முறையான வடிகால் வசதியையும் ஏற்படுத்தவில்லை என்று அமைச்சர் கூறினார். வெள்ள சேதங்களை மாநில அரசு கணக்கிட்டு அறிக்கை அளித்த பிறகு உரிய நிவாரணத் தொகையை மத்திய அரசு வழங்கும் என அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். திட்டம் என்ன, ஒரே நாளில் தண்ணியும் கடலுக்கு போயிடுது. ஒரு நீண்ட, அதாவது ஒரு லாங் விஷன் என்பது தமிழக அரசாங்கத்திட்ட கடந்த 40-50 ஆண்டுகளாகவே இல்லாமல் இருக்கிறது. வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு தண்ணி பெஞ்சிருக்கிறது, ஒரே நாள்ல கடலுக்கு போயிரும். இந்த தண்ணியை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு நீண்ட லாங் விஷன் இல்லாதது வேதனைக்குரிய ஒன்று. மத்திய அரசாங்கத்தால் அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பிரதம மினிஸ்டர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும், உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்களும் தமிழக அரசாங்கத்தில் பேசியிருக்கிறார்கள். தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து கொண்டு இருக்கின்றோம். முன்னதாக அம்பத்தூர் பற்றவாக்கம் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ள இடங்களை பார்வையிட்ட அமைச்சர் எல் முருகன் தொடர்ந்து தொழிற்பேட்டையைச் சேர்ந்தவர்களிடம் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். அவர்களிடம் கோரிக்கை மனுக்களையும் அமைச்சர் பெற்றுக் கொண்டார். பின்னர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார். இதைத் தொடர்ந்து போரூர் மற்றும் தியாகராய நகர் பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அமைச்சர் எல் முருகன் அப்பகுதி மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பின்னர் தூர்தர்ஷன் செய்திப் பிரிவுக்கு பிரத்யேக பேட்டியளித்த மத்திய அமைச்சர் எல் முருகன் தமிழக விவசாயிகள் விரைவில் பயிர் காப்பீட்டிற்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் உறுதியளித்தார். பயிர் காப்பீடு ஆனது பிரதம மினிஸ்டர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஒரு கனவு திட்டம், பிளாக்ஷிப் ஸ்கீம். அதில் விவசாயிகள் தங்களை பயிர் காப்பீடுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான இன்றைக்கு கூட விவசாயத்துறை மூலமாக ஒரு விளம்பரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் முன்வந்து தங்களை அந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். ஆகையால் விவசாயிகள் வந்து பதிவு செய்யும்போது அவர்களுக்கான பயிர் காப்பீடு கிடைக்கும். தேங்க்யூ.